சர்வலோக மகேஸ்வரனாகிய எம்பெருமானே, நாங்கள் தர்மம் காக்க பாடுபடுகின்ற போதும், துன்பப்படுகின்றவர்களும் உதவி செய்கின்ற போதும் உன்னை நோக்கி முன்னேறுகிறோம் என்றும், அப்பொழுது மட்டுமே உன்னுடைய அருளுக்கு பாத்திரமாகிறோம் என்றும் உண்மையாகவே உணர்கிறோம். அந்த நிலையடைய எம்பெருமானே, உன்னை நாங்கள் சரணாகி அடைகின்றோம். அறிவோம் வணக்கம். தெரியவில்லை, இன்றைய தினம் பகவத்கீதை என்று சொல்லுகின்ற அந்த கோடிக்கணக்கான வைரங்கள் உறுத்திய அந்த வைர அச்சிகளில் ஒரு அற்புதமான புது வைரத்தை நாம் பார்க்கப் போகின்றோம். பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயம் 23வது சுலகம் மிக மிக அற்புதமான அத்வைத சித்தாந்தத்தை உள்ளடக்கி சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த சுலோகம் மிக மிக முக்கியமான ஒன்றாகும். அந்த சுலோகத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம். நயனம் சிந்தந்தி சஸ்திராணி நயனம் தகதி பாவகக ந சைனம் கிளேதயன் யாபோ ந சோஷயதி மாருதக. நயனம் சிந்தந்தி சஸ்திராணி நயனம் தகதி பாவகக ந சைனம் கிளேதயன் யாபோ ந சோஷயதி மாருதக ந ஏனம் சிந்தந்தி சஸ்திராணி. சஸ்திரங்கள் ஆயுதங்கள் சிந்தந்தி வெட்டாது, ந சிந்தந்தி வெட்டாது, ஏனம் எதை அதை, அது என்பது ஆன்மாவை, அதாவது இறைவனை. இறைவனை ஆயுதங்கள் சஸ்திரங்கள் வெட்டாது. ந ஏனம் தகதி பாவகக, பாவகக நெருப்பு தீ தகதி எரிக்காது, எதை ஏனம் அதை, அந்த ஆன்மாவை நெருப்பு எரிக்காது தீ எரிக்காது. ந ஏனம் கிளேத என்சி ஆபோ கிளேதயந்தி ஆபக நீர் கிளேதயந்தி நனைக்காது, அதை அந்த ஆன்மாவை நீர் நனைக்காது. ந தோஷயதி மாருதக மாருதி காற்று ந தோஷயதி உலர்த்தாது, காற்று அதை அசைக்காது உலர்த்தாது. ஆக ஏனம் என்ற இந்த சுலோகத்திலே பகவான் குறிப்பிடுகின்ற ஆன்மாவை ஆயுதங்கள் வெட்ட முடியாது, நெருப்பு எரிக்க முடியாது, நீர் நனைக்க முடியாது, காற்று அதை அசைக்காது. ஆக இந்த 5 பூதங்களாக இருக்கின்ற உலக பொருட்களாக இருக்கின்ற ஆயுதங்கள், ஆயுதம் என்று சொல்வது பூமி மண், மண்ணிலிருந்து தோன்றிய அந்த ஆயுதம், ஆயுதம் அந்த ஆன்மாவை வெட்ட முடியாது, நெருப்பு எரிக்க முடியாது, நீர் நனைக்க முடியாது, காற்று உலர்த்த முடியாது. இந்த 5 பூதங்களும் எவை, எப்படிப்பட்டவை? இந்த 5 பூதங்களும் நம்முடைய புலன்களுக்கு எட்டுகின்ற வஸ்து, நம்முடைய கண்களால் பார்க்க முடிகிறது, காதால் கேட்க முடிகிறது, உடம்பால் ஸ்பரிசிக்க முடிகிறது, நாக்கால் சுவைக்க முடிகிறது. இந்த சுவைக்கப்படுகின்ற பார்க்கப்படுகின்ற கேட்கப்படுகின்ற இந்த பொருட்கள் எல்லாம் நம்முடைய புலன்களுக்கு எட்டுகின்ற வஸ்துக்கள். புலன்களுக்கு எட்டுகின்ற வஸ்துவாக இருக்கின்ற இந்த ஆயுதங்களும் நெருப்பும் புலன்களுக்கு எட்டாத, புலன்களை எல்லாம் இயக்குகின்ற அந்த ஆன்மாவை வெட்ட முடியுமா, எரிக்க முடியுமா, நினைக்க முடியுமா, அசைக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் இந்த புலன்களை செயல்பட வைக்கின்றதே அந்த ஆன்மாதான். புலன்களால் பார்க்கப்படுகின்ற இந்த 5 பூதங்களையும் செயல்பட வைக்கின்றதே அந்த ஆன்மாதான். செயல்பட வைக்கின்ற அந்த ஆன்மாவையே செயல்படுத்தப்படுகின்ற இந்த பூதங்களால் அசைக்கவோ நினைக்கவோ எரிக்கவோ முடியாது என்பதுதான் இந்த பொருள். ஆன்மாவை ஒரு மனிதன் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? ஆன்மா என்று ஒன்றே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட முடியுமா? ஆன்மா இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தை பார்ப்பது ஆன்மா, இந்த உலகத்தை உணர்வது ஆன்மா,
இந்த ஆன்மா இல்லை என்று சொல்வதாக இருந்தாலும் அதையும் அந்த ஆன்மாதான் சொல்கிறது. நீதானே சொல்லுகிறாய், நீ இல்லை என்று உன்னால் சொல்லிவிட முடியுமா? நீ இல்லை என்று உன்னால் சொல்ல முடியுமா? ஆனால் அதுக்கப்புறம் நீ இல்லை என்று சொல்வதற்கு ஒரு ஆள் வேண்டுமே. ஆக நீ இல்லை என்று எப்படி உன்னால் சொல்ல முடியாதோ, அதே போல ஆன்மா இல்லை என்று சொல்ல முடியாது. புலன்களால் அறியப்படுகின்ற பொருட்களாக இருக்கின்ற இந்த ஐந்து பூதங்களாலும் அந்த ஆன்மாவை அறிகின்ற பொருளாக இருக்கின்ற ஆன்மாவை பார்க்கவோ கேட்கவோ அல்லது அழைத்து விடவோ முடியாது என்பதுதான் இந்த ஸ்லோக நமக்கு சொல்லுகின்ற அற்புதமான செய்தி. இந்த ஆன்மாவை அழைத்து விட வேண்டும் என்று ஒரு ஆயுதம் இருக்குதுன்னு வச்சீங்களேன், ஆயுதம் வச்சதுமான அந்த ஆன்மாவுக்கு ஒரு கை இருக்கணும், இல்லை ஒரு கால் இருக்கணும், இல்லை ஒரு உடம்பு இருக்கணும், அது ஒரு உருவமாக இருக்கணும். ஒன்றுமே இல்லாத ஒன்றை இந்த ஆயுதங்கள் எப்படி வெட்ட முடியும்? நெருப்பு எரிக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட அவருக்கு ஒரு ஒரு பொருள் வேண்டும், ஒரு வஸ்து வேண்டும். ஆன்மா எந்த வஸ்துவாக இருக்கிறது, எப்படிப்பட்ட வஸ்துவாக இருக்கிறது? நம்முடைய புலன்களுக்கு எச்சாத ஒரு வஸ்துவாக இருக்கின்ற அந்த ஆன்மாவை இந்த புலன்களால் அழிக்க முடியாது, மாற்ற முடியாது என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அற்புதமான பொருள். இந்த பாருங்க, இந்த உலகம் என்பது இறைவனை சார்ந்திருக்கின்ற வஸ்து என்று நாம் முன்னால் பார்த்தோம். இறைவனை சார்ந்து இந்த உலகம் இருக்கிறது. இறைவன் இல்லாத பட்சத்தில் இந்த உலகம் இல்லை. ஆனால் இந்த உலகம் இல்லாது போனாலும் கூட இறைவன் இருப்பான். உதாரணம் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம், இரவில் வருகின்ற போது ஒரு மின்சார கம்பத்தை பார்த்து பூதம் என்று பயப்படுகின்றான் ஒரு இளைஞன். அந்த பூதம் அந்த மின்சார கம்பத்தை சார்ந்து இருக்கிறது. மின்சார கம்பம் இருக்கின்ற வரையிலும் பார்க்கின்றவருடைய மனதில் பயம் இருக்கின்ற வரையிலும் அங்கே பூதம் தோன்றும். மின்சார கம்பம் இல்லை என்று சொன்னால் அங்கே பூதம் இல்லை. இங்கே மின்சார கம்பம் என்பதை சற்பொருள் இறைவன் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த கம்பத்தை சார்ந்து தருகின்ற அந்த பூதத்தை உலகம் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். உலகம் என்பது சார்ந்திருக்கின்ற ஒரு வஸ்து. இறைவன் என்பவன் சத்வஸ்து, நிரந்தரமான வஸ்து. மின்சார கம்பம் என்பது இங்கே பூதத்தை பொறுத்தவரையிலும் நிரந்தரமான வஸ்துவாகவும், பூதம் அந்த நிரந்தரமான வஸ்துவாக இருக்கின்ற போர்த்தை சார்ந்திருக்கின்ற வஸ்துவாகவும் நாம் பார்ப்பதை போல இந்த சார்ந்திருக்கின்ற வஸ்துவினால அந்த சற்பொருள் உண்மை பொருளை அழிக்க முடியாது. அந்த பூதத்தினால அந்த போர்த்தை அழிச்சிட முடியுமா? போட்டு உடச்சிட முடியுமா? முடியாது. அதே போல இந்த உலகத்தினால, உலகத்தில் இருக்கின்ற ஐம்பூதங்களினால், உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு வஸ்துவினாலும் இந்த உலகத்திற்கு காரணமாக இருக்கின்ற இறைவனை அழித்து விட முடியாது என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அற்புதமான ஒரு செய்தி. இதே செய்தியை ஒரு உபநிடதம் அற்புதமாக விளக்குகின்றது. கயோபநிடதம் மூன்றாவது அத்தியாயம் 10-11 ஸ்லோகங்களில் இந்த இதே பொருள் கண்ட அந்த ஸ்லோகங்கள் அங்கே வருகின்றன. எரிக்க முடியாது. தத்தும் தத்தும் சசாக முடியாது, தத்தும் எரிக்க முடியாது, நேசாக ஆகாதும் கூக்க முடியாது, அசைக்க முடியாது, காற்றினால் அசைக்க முடியாது, அதே போல் நீரினால் நினைக்க முடியாது என்பதும் அந்த கேரோவர்கள் ஒரு சிறு உருவக கதை மூலமாக சொல்லப்படுகின்றது. என்ன கதை அது? உதாரணத்திற்காக உருவகப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கின்ற விளக்கம். இதனால் தேவர்கள் எல்லாம், தேவர்கள் என்று நான் சொன்னவுடன் நீங்கள் தலையில பெரிய கிரீடம் வச்சுட்டு இந்திரன் இருப்பான், ஒரு சபையில ஊர்வசியில ஆடிட்டு இருப்பாங்க, அப்புறம் அக்னி தேவன், அந்த தேவன், இந்த தேவன் தான் வந்திருப்பான். அவங்க சபை கூடுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க அப்படின்னு சினிமாவில் பார்த்த மாதிரி தேவர்கள் நீங்க கற்பனை பண்ணக்கூடாது. தேவர்கள் என்று சொல்லுவது நம்முடைய உலக சக்திகள், இயற்கை சக்திகள் என்பதுதான் பகவத்கீதையை நமக்கு சொல்லுகின்ற விளக்கம். வாயு தேவன், வருண தேவன், வாயு தேவன் காற்று, வருண தேவன் மழை, அக்னி தேவன் அக்னி நெருப்பு. இவர்களுக்கு ஒரு கிரீடம் வச்சு ஒரு மனுஷன் மாதிரி ரெண்டு கை, நாலு கை,
இதுல கண்ணு தலையெல்லாம் வச்சு பாக்குறது நம்முடைய கற்பனை. ஆகவே தேவன் என்றால் இயற்கை சக்தி என்றுதான் பொருள். இதை ஒரு உருவகம் உருவகமாக இந்த உபரிடம் சொல்லுகிறது. ஒரு ஒரு அவர்கள் பேசிக் கொள்வதாக இந்த உபரிடம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? ஒரு தடவை இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்த போது இந்த தேவர்கள் எல்லாம் உட்கார்ந்து என்னவா இந்த போர் நாம ஜெயிக்க முடிந்தது, நான் ஒருவன் இல்லாம இருந்திருந்தா இந்த போர்ல நாம தேவர்கள் ஜெயிச்சிருக்க முடியாது. அவர் சரி, நான் தான் காரணம்ங்கிற மாதிரி அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னை மையப்படுத்தி பெருமைப்பட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு எல்லாம் ஒரு உண்மையை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக, ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் மனிதர்களை நினைத்தானா? நினைத்து இப்படி இருக்கின்ற அந்த தேவர்கள் பக்கத்திலே வந்து ஒரு பெரிய ரூபமாக, ஒரு உருவமாக, ஒரு வடிவமாக தோற்றம் அளித்தார். அப்போது அந்த தோற்றத்தை பார்த்த இந்திரன் வாயு அக்னியை பார்த்து, அக்னி நீ போய் அது யார் என்று பார்த்து விட்டு வா என்று அந்த அக்னியை அனுப்பி வைக்கிறார். அந்த அக்னி அந்த உருவத்தினிடம் போகிறார். அங்கே போன உடனே நீ யார் அப்படின்னு கேட்டான். அந்த உருவம் சொல்லுது, நான் யார் என்று இருக்கட்டும், முதல்ல நீ யார் அப்படின்னு சொல்லி அந்த உருவம் கேட்டது. அதுவா, அது நான் தான் அக்னி, உன்னால என்ன முடியும், நான் எது வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் எது வேண்டுமானாலும் எரிச்சி சாம்பராக்கிவன் இல்லாமல் ஆக்கிவன், அதுதான் என்னுடைய சக்தி, என்னால் எரிக்க முடியாத வஸ்து உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். பெரிய வீரமா பேசுவோம். உடனே அந்த அந்த உருவம் வந்து இந்த அக்னிக்கு முன்னால் ஒரு சின்ன துரும்பு தூக்கி போட்டு, சரிப்பா இதை எரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இவன் மூணு வரைக்கும் அந்த அக்னி அதை எரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம், அந்த பொருளாதார எரிக்க முடியல. தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்ட அக்னி தேவன் பாலாவை குறுக்கிட்டு பழையபடியும் இந்திரன் வந்து என்னால முடியலப்பா, அது என்னவோ நம்மளோட பெரிய சக்தியா இருக்கு போல இருக்கு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணுவோம். உடனே இந்த வாயு தேவரை பார்த்து, வாயு தேவா நீ போய் அந்த உருவத்தையும் என்ன ஏதென்று ஜாதித்து விட்டு வா என்று சொல்லி வாயு தேவன் அனுப்புவோம். வாயு தேவன் அங்கே போய், நான் வாயு தேவன், என்னால் இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளாக இருந்தாலும் அசைத்து விட முடியும், தூக்கி எழுந்து விட முடியும், என்னால் அசைக்க முடியாத பொருள் இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு சொல்லி வீராப்ப பேசுவோம். உடனே அந்த உருவம் அப்படியா இதோ பார் சின்ன திரும்ப எடுத்து போட்டு இந்த திரும்ப அசை பார்ப்போம், அசைச்சு பார்ப்போம், தூக்கி எழுந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த உருவம். வாயு தேவனும் பயங்கரமான புயல் காட்டு வேகத்தில் அந்த திரும்ப அடிச்சு உடைச்சி தூக்கி எழுந்து பார்ப்போம், நம்ம திரும்ப அசையா. வாயுதேவனும் தோல்வியை ஒப்புக்கொண்டு இந்திரன் வந்து என்னால் முடியலப்பா, அது என்ன ஒரு பெரிய நம்ம உடம்பு சக்தி வாய்ந்த ஒரு பொருளா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்திரன் ரிப்போர்ட் பண்ணுவோம். அதாவது இந்த உலகத்தில் இருக்கின்ற பூதங்களினால், அக்னியினால, வாயுவினால, நீரினால, மற்ற பூமியினால அந்த பொருள் என்ன என்பதை கண்டுபிடிக்கவோ அந்த பொருளை வெற்றினாவோ முடியவில்லை. கடந்த இந்திரனே நேரில் போவான், இன்னும் பார்க்க போகிறபோது கிட்ட போகிற போது அந்த உருவம் மறைந்து விடுகிறது. அங்கே தேவி தோன்றுவதாக அந்த உருவம் சொல்கிறது. தேவியிடம் கேட்கிறார் இந்திரன், இங்கே தோன்றிய உருவம் யார் என்று கேட்கிறார். தேவி பதில் சொல்வதாக அந்த உபரிடம் சொல்லுகிறது, இந்திரா இதுதான் இறைவன், சகலத்திற்கும் காரணமானவன் இறைவன் தானே தவிர நீயோ அல்லது உன்னுடைய பூதங்களோ அல்ல, எல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கின்றவன், இயக்குகின்றவன் அனைத்துமே இறைவன் தான் என்ற உண்மையை இந்திரனுக்கு அந்த தேவி விளங்க வைக்கிறார். இந்திரனுடைய மனம் தேவியை அடைகின்ற போது, மனம் இறைவனையே அடைகின்ற போது அவனுக்கு அந்த உண்மை புரிகிறது என்பதாக இந்த உணர்வு சோகங்களுக்கு பெரியோர்கள் விளக்கம் செல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த நயனம் சிந்தம் நயனம் தகதி பாவக ந சைனம் கிளேதயந்தி ஆகோ ந தோஷயதி மாறுகா என்று சொல்லுகின்ற இந்த சோகத்தினுடைய முக்கியமான மைய கருத்து என்ன என்று நாம் பார்க்கிற போது, இறைவன் இந்த உலக பொருட்களால் பாதிக்கப்படக்கூடியவன் அல்ல, அந்த பாதிக்கப்பட முடியாத சத்பொருளாகிய அந்த இறைவனாகத்தான் நீ இருக்கிறாய், உன்னுடைய ஆன்மா இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஸ்லோகம் நமக்கு ஒட்டுமொத்தமாக விளக்குகிறது. இதே போல இதை சார்ந்து ஏற்கனவே இதில் சொல்லுகின்ற விஷயத்தையே தொடர்ந்து சொல்வதற்கு அடுத்த ஸ்லோகம் வருகிறது. இரண்டாவது அத்தியாயம் 24வது ஸ்லோகம்.
அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அச்சேத்யோயசோஷ்ய ஏவச நித்யஹ சர்வகத ஸ்தானோ அசலோயம் சனாதனஹ. என்ன பொருள்? அச்சேத்யோயம் அயம் அது அவன் வெட்டப்பட முடியாதவன். உன்னால ஆயுதங்கள் வெட்டாது என்று சொன்ன அதே வார்த்தையை பகவான் திரும்பவும் அதற்கு ஒரு எம்பசைஸ் கொடுப்பதற்காக, அழுத்தம் கொடுப்பதற்காக திருப்பியும் அந்த ஸ்லோகத்தை, அந்த பொருளையை சொல்கிறார். அச்சேத்யோயம் அது திரிக்கப்பட முடியாதது, வெட்டப்பட முடியாதது. அதாத்யோயம் தகிக்க முடியாதது, தகனம் செய்ய முடியாதது, தகனம் செய்ய முடியாதது அவன். அதாவது நெருக்கினால் அந்த ஆன்மாவை இறைவனை ஒன்றும் செயல்பட முடியாது. அக்ளேஜோய கிளேசனா நினைக்க முடியாது. சோசியை வச்சுக்க, அதே போல அதை உலர்த்தவும் அசைக்கவும் காட்சினால் முடியாதது. இந்த முதல் லைன்ல அச்சேத்யோயம் அதாஜியோயம் அக்ளேஜோயம் அசோச்சிய தேவசக என்று சொல்லுகின்ற இந்த நான்குமே முந்தின சுலோகத்தில் சொன்ன பொருள் தான். அதில் மாறுபட்ட பொருள் ஒன்றும் இல்லை. அங்கே ஏனம் என்று ஆன்மாவை குறித்த சுலோகம், இன்று அயம் அவன் என்று குறிப்பதை தவிர வேறு வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஆனால் இது இரண்டாவது 24வது சுலோகத்தில் இரண்டாவது லைன் மிக மிக முக்கியமான செய்திகளை சொல்லுகின்றன. நித்திய சர்வகத ஸ்தானோ அசலோயம் சனாதனக. என்ன அர்த்தம்? அந்த ஆன்மா இருக்கிறது, அந்த இறைவன் இருக்கிறானே, அவன் எப்படிப்பட்டவன்? நித்தியமானவன். நித்தியம்னா என்றும் இருப்பவன். நேற்றை இருந்து இன்னைக்கு இல்லாம போனவன் இல்லை, நாளைக்கு இல்லாம போயிடவன் இல்லை, என்றும் இருப்பவன் நித்தியனா. அவன் இல்லாத நாளோ இல்லாத நேரமோ கிடையாது. காலத்தை தாண்டியவன், சர்வகத என்றும் இருப்பவன். இறைவன் இல்லாத இடமே, ஆன்மா இல்லாத இடமே கிடையாது. சர்வகத அந்த சராசரங்கள் அனைத்திலும், பிரபஞ்சம் அனைத்திலும் இறைவன் இருந்து கொண்டிருக்கின்றான். இந்த பிரபஞ்சம் என்று சொல்கின்ற போது, அந்த சராசரங்கள் என்று சொல்கின்ற போது நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த பிரபஞ்சம் எவ்வளவு நீளமானது, எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு உயரமானது என்பதை இன்று வரையிலும் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இருக்கும், ஒளி லைட் அது பிரயாணம் செய்கின்ற வேகம் ஒரு வினாடி நேரத்திற்கு 186,000 மைல். ஒரு வினாடிக்கு 186,000 மைல், அதாவது ஏறக்குறைய ஒரு வினாடி நேரத்துக்கு 300,000 கிலோமீட்டர் தூரம் அது பயணம் செய்யும். இப்படி ஒரு வினாடி நேரத்திற்கு 300,000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து அது ஒரு வருடம் எவ்வளவு தூரம் பயணம் செய்யுமோ அதுக்கு ஒரு ஒளி ஆண்டு, ஒன் லைட் இயர். கணக்கு போட்டு பாத்துங்க நீங்க, ஒரு வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர் சொன்னா, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை கிலோமீட்டர், ஒரு மணிக்கு எத்தனை கிலோமீட்டர், 24 மணி நேரம் கொண்ட ஒரு நாளுக்கு எத்தனை கிலோமீட்டர், 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதத்திற்கு எத்தனை கிலோமீட்டர், 365 நாள் கொண்ட ஒரு வருடத்திற்கு எத்தனை கிலோமீட்டர் கணக்கு பார்த்து, அந்த கிலோமீட்டர் தான் ஒரு ஒளி ஆண்டு. ஒளி ஆண்டு என்பது உண்மையில அது டிஸ்டன்ஸை குறிக்கிறது, தூரத்தை குறிக்கிறது. இந்த ஒளி ஆண்டை கணக்கு வச்சு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்முடைய இந்த பிரபஞ்சம் இருக்கிறது, நம்முடைய சூரிய மண்டலத்தை சார்ந்திருக்கின்ற சோலார் சிஸ்டம் என்று சொல்லுகின்ற இந்த பகுதி இருக்கின்ற வால்வழிக்கு மில்கி வே பால்வழி என்று பெயர். இந்த பால்வழியில இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான சூரியன்களில் நம்முடைய சூரியனும் ஒன்று. நம்முடைய சூரியன் தான் அவருக்கு பெருசா தெரியுது, ஆனால் நம்முடைய சூரியனும் அதை சுற்றி வருகின்ற இந்த கிரகங்களும் இருப்பதை போன்று இந்த பால்வழி என்ற பகுதியில் கோடார கோடி சூரியன்களும், ஒவ்வொரு சூரியனை சுற்றியும் கோடார கோடி கிரகங்களும் சுற்றி கொண்டிருக்கின்றன. இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இந்த பால்வழியினுடைய அகலம் இருக்கிறது பிரெத், விட்த் அது 100,000 ஒளி ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறார். 100,000 ஒளி ஆண்டு
1,00,000 life years. கற்பனை பண்ண முடிக்கிறதா உங்களால? இந்த பால்வழி 100,000 ஒளி ஆண்டுகள் அகலமுடையது. அதோட நிக்கல, இந்த அண்டத்துல இந்த பால்வழிகளை பால்வழியை போன்று இன்னும் எத்தனையோ கோடிக்கணக்கான பால்வழிகள் இருப்பதாக விஞ்ஞானிகள் என்று கணக்கிட்டு இருக்கிறார்கள். எல்லையில்லாது போய்கொண்டே இருக்கிறது. பகவான் பகவத்கீதையில சொல்லுகின்ற சர்வகதா என்கின்ற வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் மனதில் போட்டு அரசு ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். எவ்வளவு தூரம், எவ்வளவு தூரம், எவ்வளவு காலம், கற்பனை கற்பனைக்கு எட்டாத தூரத்தில் இந்த பிரபஞ்சம் வந்து கொண்டிருக்கின்றது. பகவான் இறைவன் என்று நாம் சொல்லுகின்ற அந்த சர்வ சக்தி வாய்ந்த அந்த இறைவன் இந்த கற்பனைக்கெட்டாத எல்லையில்லாத இந்த அகண்ட பிரபஞ்சத்திற்கு தலைவராக இருக்கின்றான். அகை எங்கும் பிறந்தவராக இருக்கின்றான். சொல்லுகிறார்கள், சில நட்சத்திரங்களில் இருந்து நம்முடைய பூமிக்கு இன்னும் ஒளி வந்து சேரவே இல்லையா? எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனவர்கள் கூட அங்கிருந்து புறப்பட்ட ஒளி இன்றும் பிரயாணம் செய்து கொண்டே இருக்கிறது, பூமியை வந்து எட்டவில்லை என்கிறார்கள். அப்ப அது எவ்வளவு தூரத்தில் இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு தூரத்துக்கு அப்பாலும் இந்த அந்த வழி இருக்கிறது, பிரபஞ்சம் இருக்கிறது. அதே போல சில நட்சத்திரங்கள் நமக்கு கண்ணுக்கு இன்னைக்கு தெரியலாம், ஆனா இன்னைக்கு தெரிகின்ற இந்த நட்சத்திரம் இருக்கிறதே அது உண்மையில இப்ப கிடையாது. ஒரு கோடி வருஷத்திற்கு முன்னாலே அந்த நட்சத்திரம் அழிஞ்சே போயிருக்கும். நமக்காக இன்னைக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா அது அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் கோடி வருஷத்துக்கு முன்னால பிறப்பட்ட அந்த நட்சத்திரனுடைய ஒளி இப்பதான் நம்ம வந்து அவன் இல்லாமல் போனப்பதன் கூட அந்த நட்சத்திரம் இருப்பதாக நமக்கு இப்பொழுது தோன்றுகிறது. சர்வகதை என்ற வார்த்தைக்கு நாம் பொருள் தெரிந்து கொள்கின்ற போது, இப்படியெல்லாம் விஞ்ஞானிகள் அறிவு கட்டிய வரையில் தெரிந்து வைத்திருக்கின்ற இந்த உண்மைகளை புரிந்து கொண்டாலே கூட பிரம்மாண்ட தன்மையுடைய அந்த இறைவனுடைய சக்தியையும் அவருடைய இந்த அண்ட சராசரங்களுடைய அகலத்தையும் நாம் ஒருவாறு கற்பனை செய்து பார்த்துக்கலாம். அதனால தானும் தானும் நிலையானது, நிலையானது இறைவன் நிலையானவன், அசைய மாட்டான், ஓடிட்டு இருக்க மாட்டான். அவன் அசைய வேண்டிய அவசியமே கிடையாது. இறைவனை யார் அசைக்கிறது? இன்னொரு பொருள் இருந்தாலும் இறைவன் அசைக்க முடியும். இருப்பது இறைவன் ஒருவன் தானே, அவன் அசைக்க முடியாதவன். தாரோ அசலோயம், அது அசையாதது. அசலோயம் சலனம் தான் அசையுது, அசலோயம் அசையாது. இப்ப ஒரு குடத்துக்குள்ள நிறைய தண்ணீர் நிறைஞ்சு அந்த குடத்தை எடுத்து எடுத்து வச்சுட்டு பெண்கள் வரான், நிறைய தண்ணி இருக்கிற குடம் அது வந்து அசையாம அசையா இருக்கும். ஈஸியா தூக்கி தந்துடுவாங்க. பாதி தண்ணி தான் கிடைச்சி உனக்கு, பாதி தண்ணி அந்த குடத்துல இருக்கு. அது ஒரு பெண் இடுப்புல தூக்கிட்டு இருந்தாங்கன்னா இடுப்பு போட்டு ஆட்டும். ஏன்னா குடம் தண்ணி குடத்துக்குள்ள இருக்கின்ற தண்ணி அழம், அதாவது ஆடும். ஆடுகிறதுனால அந்த குடம் ஆடிக்கொண்டிருக்கிறது, அது சலனம் என்று பெயர். இந்த சலனம் எப்படி நடக்கிறது என்று பார்க்க போனால், குளத்துக்குள்ள இந்த பாதி ஸ்பேஸ் வெற்றிடமா இருக்கிறதா மிச்சம் இருக்கு. தண்ணி இல்லாத பகுதியாக இருக்கிற காரணத்தினால இருக்கின்ற தண்ணீர் தண்ணி இல்லாத பகுதியில துள்ளி குளிக்குது, குளிக்க முடிகிறது. அதே நேரத்தில் முழுவதும் நிறைந்திருந்த அந்த குளத்துல ஏன் இந்த ஆட்டம் வரல? குடம் முழுவதுமே தண்ணீர் இருக்கிறது, இருக்கின்ற தண்ணி எழுப்பி குதிக்கிறதுக்கு அங்க ஸ்பேஸ் இல்லை, இடம் இல்லை, வெற்றிடம் இல்லை, காலி இடம் இல்லை. ஆகியனால அதனால ஆட முடியல. இறைவன் சரணம் இல்லாதவன் என்று சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன? சரணம் என்று சொன்னால் நான் இருக்கிறேன், நான் நாலு இடத்துக்கு போறேன் வர்றேன் ஓடுறேன்னா என்னுடைய உடம்பும் ஒரு சின்னது, ஒரு லிமிட்டட் பாடி. இந்த லிமிட்டட் பாடி இன்னும் நிறைய, நான் உடம்பு இல்லாம இன்னும் காலி இடம் நிறைய இருக்கிறேன்னா அந்த இடத்துக்கு போக முடியுது. ஒரு யானை இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு யானையை ஒரு ரூம் போட்டு கூட்டிடுறீங்க, அந்த ரூம் தவிர்த்துக்கு யாராவது யாரையாவது அசைய முடியுமா? அசைய முடியாது, இடம் இல்லை. இதே போல இந்த அண்டம் இருக்கிறதே, அந்த சராசரம் இருக்கிறதே, பிரபஞ்சம் இருக்கிறதே, இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைவும் நிறைந்திருக்கிறார். அண்டம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற இந்த இறைவனுக்கு அசைவதற்கு இடமே இருக்காது. அசைவதற்கு இடம் இருக்கு என்று நாம் கற்பனை பண்ணினால் கூட அப்ப இறைவன் இல்லாத ஒரு இடம் இருக்கிறது என்று ஆய்வு அல்லவா?
இறைவன் இல்லாத இடம் ஒன்று இருக்கு என்று நாம் முடிவு பண்ணுவதாக இருந்தால் அந்த இறைவன் இல்லாத இடத்தில் இந்த இறைவனுடைய ஆதிக்கம் செல்லாது என்று ஆகிவிடும். இந்தியாவுக்கு பிரதமர் இருக்காரு, இந்தியாவுக்கு முழுவதும் பிரதமர், ஆனா இவருடைய ஆதிக்கம் ரஷ்யால செல்லாது, ஜப்பான்ல செல்லாது. அப்ப இவருடைய ஆதிக்கம் செல்லாத இடங்கள் உலகத்தில் இருக்கின்றன. ஆனால் இறைவனுடைய ஆதிக்கம் அப்படிப்பட்டதில்லை. இறைவனுடைய ஆதிக்கம் செல்லாத இடம் இந்த அன்னசராசரம் எங்குமே கிடையாது. ஆகையினால் எங்கும் இறைவன் இருந்து கொண்டிருக்கின்றான், அன்னசராசரங்கள் முழுவதும் இருந்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற உண்மையைத்தான் அந்த அசலோயம் என்கின்ற வார்த்தை சொல்லுகிறோம். என்னொன்று இருக்கிறது சனாதனக, எங்கும் இடத்தை வைப்பவன். சனாதன காலத்தை கடந்தவன். இந்த காலத்திற்கு ஆரம்பமும் முடிவும் நமக்கு தெரியுமா? நம்மால் கற்பனை பண்ண முடியுதா? சூரியன் தோன்றி 450 கோடி ஆண்டுகள் சொல்கிறார்கள், பூமி தோன்றி 450 கோடி ஆண்டுகள் சொல்கிறார்கள். ஆகவே இந்த கணக்கை தான் அவர் சொல்ல முடியுமே தவிர காலத்தினுடைய ஆரம்பமும் இல்லை, எல்லையும் இல்லை. காலத்தினால் கட்டுப்படுத்த முடியாதவன் இறைவன், காலத்தையே கட்டுப்படுத்துகின்றவன் இறைவன் என்பதை இந்த சுலோகம் நமக்கு அற்புதமாக நமக்கு அதை சொல்லுகின்றது. இப்படிதான் சொல்லுகிற போது ஒருவேளை நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்னையா ஆன்மா ஆன்மா சொல்லிட்டு இருக்கிற, பார்க்க முடியாதுங்கிறா, கேட்க முடியாதுங்கிறா, தொட முடியாதுங்கிறா, கற்பனையும் பண்ண முடியாதுங்கிறா. அப்ப அது இல்லாம இருக்குமோ? ஒருவேளை அப்படி ஒண்ணு இல்லையோ, அது சூரிய பொருளா இருக்குமோ அப்படி என்று கூட சில நினைக்கலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. இறைவன் சூரியமானவன் அல்ல, இறைவன் இல்லாத ஒருவன் அல்ல, அவன் இருக்கின்றவன். ஆனால் நாம் ஒரு மாங்காய பார்க்கிறோம், மாங்காய்னு தெரிஞ்சுக்கிறோம், மாங்காய பார்க்கின்ற போது மாங்காய் என்பது நம்முடைய புலன்களால் கண்டுபிடிக்க முடிகின்ற ஒரு ஒரு பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்ப நம்ம பயத்தோழி வச்சுங்க, பயத்தோழி என்பது இங்க பார்க்க முடியாது, சொல்லதான் முடியும். அப்ப சொல்லுகின்ற ஒரு சாட்சியை வைத்து வயிற்றுவலி இருக்கிறது என்பதை நான் கண்டுகொள்ள முடியும் அல்லவா? இப்படி இறைவன் இருக்கின்றான் என்பதை நாம் கருணாத்தின் மூலமாக, உள் உணவுகள் மூலமாக, மனிதன் தியானத்தின் எல்லை அடைந்து சமாதியில் சென்று சுசூக்கி நிலைக்கு சென்று அறிவு விருத்தி அடைகின்ற போது ஆழ்ந்த அந்த அறிநிலையில் இறைவன் தோன்றுகின்றான் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்கின்ற இந்த செய்திகள் தான் உள்ளவர்களின் பகவத்கீதையில் இருக்கின்றன. அந்த செய்தியை தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையில் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அடுத்த வாரம் நாம் அடுத்த தொகுப்பை நாம் பார்க்கிறோம். எத்த யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்த பார்த்தோ தனுத்தர தத்த ஸ்ரீ விஜயோர் போதிர் திருவாணி தீர்ம தீர்மம்.